நீங்கள் உங்களோட டுவெண்ட்டிஸில் இருக்கீங்க, ஆனால் இது வரைக்கும் யாரையுமே டேட் பண்ணல அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங்? இந்த வீடியோவில் ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, ஒரு 8 ரீசன்ஸ் தட் யூ ஷுட் பி டேட்டிங் இன் யுவர் டுவெண்ட்டிஸ். அது என்னென்னு பார்க்கலாம். இந்த டேட்டிங்லாம் விட்டுட்டா கூட ஒரு பொண்ணு ஹே ஐ லைக் யூன்னு நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னா இட் பேசிக்லி மீன்ஸ் நம்ம ஒரு பொண்ணை கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம், நம்ம செல் பண்ணியிருக்கோம் நம்மளவேவும், ஸோ தட் சம் ஒன் இஸ் லைக்கிங் அஸ், விட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு 20 வயசு வரைக்கும் நம்ம ஒரு தடவை கூட இந்த செல்லிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். இன்னும் நிறைய பேருக்கு செல்லிங்கை பற்றி ஒரு ஐடியா கூட இருக்காது. ராகுல், டேட்டிங்க்கும் செல்லிங்க்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. இங்கே ஆப்ஜெக்டே நீங்கள் தான். ஸோ ஒரு பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி உங்களால் டேட் பண்ண முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட உங்களால் நாளைக்கு ஒரு இன்டர்வியூவரை கன்வின்ஸ் பண்ணி வேலை வாங்க முடியும், நாளைக்கு ஒரு கிளைண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி உங்களால் ப்ராஜெக்ட் வாங்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு யூ வில் லேர்ன் ஹவு டு செல் யுவர் செல்ஃப். நம்பர் டூ, மற்றவங்களுக்கு நம்ம பிடிக்க வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த ப்ராசஸ். விச் பேசிக்லி மீன்ஸ் யூ வில் ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, நல்லா ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பீங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அப்ரோச்சபிளான ஒரு பர்சனாக உங்களை கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. பிகாஸ் எதுவுமே இல்லைன்னா எந்த பொண்ணு நம்மளை திரும்பி கூட பார்க்க போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸில் இதையாச்சும் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அண்ட் த்ரீ, ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட பேசினா மட்டும்தான் டேட்டிங்கை பற்றி யோசிக்கவே முடியும். ஸோ ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணி பேசுகிறதே வந்துட்டு வி ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் கம்ஃபர்ட் ஜோன். அது நிறைய பசங்க பண்ணுறது கிடையாது. ஒரு பொண்ணை அக்செப்ட் பண்ணுற, ரிஜெக்ட் பண்ணுற, அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு டைமும் ஏதோ ஒரு பொண்ணை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா யூ பிகம் பெட்டர் அட் அப்ரோச்சிங் பீப்புள். த மோர் யூ அப்ரோச், த மோர் கம்ஃபர்டபுள் யூ பிகம் அரவுண்ட் விமன். இது இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை, என்றைக்காக இருந்தாலும் உங்களோட பாஸோ இல்லை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களோ யாராச்சும் ஒரு விமன் இருக்க தான் போகிறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் எப்பயுமே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிடவே கூடாது, அது கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லட்சம் நீங்கள் இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையுமே பேசினதில்லை, எந்த பொண்ணையும் நீங்கள் அப்ரோச் பண்ணதே இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒரு விமன் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களோட கான்சன்ட்ரேஷன்லாம் ஒர்க்கில் இருக்காது. அப்புறம் நம்ம ஏலியன் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டுருப்போம். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா கோ அப்ரோச் சம்மான். அண்ட் நம்ம ஃபோர், இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பசங்க வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேச போகிறப்போ அந்த பொண்ணு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ரிஜெக்ட் ஆகுங்க. ஒன்லி இஃப் யூ கெட் ரிஜெக்டட் யூ வில் லேர்ன் ஹவு டு ஹேண்டில் ரிஜெக்ஷன்ஸ், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் போய் பேசவே மாட்டேன், நான் ரிஜெக்டே ஆக மாட்டேன் அப்படின்னு நினச்சோன்னா அதில் ஒரு யூஸ்மே கிடையாது. அண்ட் நம்ம ஃபோர், லெட்ஸ் ஒரு பொண்ணு அப்ரோச் பண்ணிட்டீங்க, யூ ஸ்டார்டட் டேட்டிங், ஏதோ ஃபார் சம் ரீசன் நீங்கள் வந்துட்டு ஷீ பிரேக்ஸ் யுவர் ஹார்ட், விச் இஸ் நாட் அட் ஆல் அ பேட் திங். ஏன்னா நிறைய பசங்களுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு பார்ட்னர் இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க முடியும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒன் ஷீ பிரேக்ஸ் யுவர் ஹார்ட் யூ வில் லேர்ன் ஹவு டு லிவ் அ ஹாப்பி லைஃப் அலோன், விச் இஸ் கிரேட். அண்ட் ஆல்சோ நம்பர் சிக்ஸ், லெட்ஸ் சே உங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டை வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். பட் நிறைய பேருக்கு அது நடக்க போகிறது கிடையாது. நிறைய பேருக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பார்ட்னரோ பிரேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா ஏன் இது ஒர்க் அவுட் ஆகல, இதுக்கு முன்னாடி நான் என்ன கரெக்டாக பண்ணேன், என்ன தப்பாக பண்ணேன், ஃபர்ஸ்ட் என்ன ரீசனால் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், நெக்ஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறேன் அப்படின்னா எதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவை, இந்த மாதிரி எல்லா க்வெஷ்சன்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுவீங்க. அந்த ஆன்சர் தான் நெக்ஸ்ட் பார்ட்னரை கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு ஒரு பார்ட்னர் எதுக்காக வேணுன்றதுக்கான ஆன்சரே இருக்காது. ராகுல், நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக தான் எனக்கு ரிலேஷன்ஷிப் தேவை அப்படின்னு மட்டமாக பதில் சொல்லாதீங்க. தனியாக நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். நம்ம சபை இன்றைக்கி நிறைய பசங்க வந்துட்டு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா போய் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மெயினான ரீசன் இன்டர்நெட் அண்ட் போன். போன் இல்லைனா இன்டர்நெட் இல்லைனா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை எப்படியாச்சும் அப்ரோச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் இப்போது நிறைய பேர் அப்படி பண்ணுறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பசங்களோட அந்த ஒரு ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ்டாக இருக்கப்போ, டெஸ்டாஸ்டரோன் லெவல் அதிகமாக இருக்கப்போ ஒரு பொண்ணை போய் அப்ரோச் பண்ணுன்றதை விட ஷார்ட்கட் யூஸ் பண்ணி இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஒரு பான் பார்த்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணால் முடிஞ்சிடும். ஆமாம், முடிஞ்சிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா ரியல் டைமாக ஒருத்தவங்க அப்ரோச் பண்ணணுன்ற ஸ்டெப்பை நிறைய பேர் எடுக்கவே மாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய பான் பார்க்கறதுனால மென்னோட மென்டாலிட்டி எப்படி ஆயிருதுன்னா ரிலேஷன்ஷிப் இஸ் ஜஸ்ட் செக்ஸ். பட் ஒன்ஸ் அவங்களோட பார்ட்னர்லாம் ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த செக்ஸ்ன்றது வெறும் 1% தான் அப்படின்னு புரிய வரும். மிச்சம் 99% என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அண்ட் அதெல்லாம் எப்படி டீல் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு அவேர்னஸும் இல்லாமல் போயிடுது. லிச்ச ஒரு பொண்ணு ஆல்ரெடி நீங்கள் டேட் பண்ணியிருந்தீங்கன்னா மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆல்ரெடி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்கு. அண்ட் இன்னொரு காமெடியான விஷயம்னா நிறைய பேர் மூவிஸ்லாம் பார்த்துட்டு ஓகே இன்னோட ரியல் லைஃப் ரிலேஷன்ஷிப்பு இப்படி தான் இருக்கும், எப்போ கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த கலர்ஃபுல்லாக இருக்க மூவிஸ் எடுக்கிறதுக்கே 10 டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸில் வச்சுட்டு ரீடேக்லாம் போய் தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறாங்க. அதே மாதிரி ரியல் லைஃப்லையும் ரீடேக் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ்லாம் செட் பண்ண முடியாது. இன் சிம்பிள் டேர்ம்ஸ், ரியல் டைமில் 50% ஆஃப் த டைம் ரிலேஷன்ஷிப் இஸ் ஜஸ்ட் போரிங், பட் 50% இஸ் ஆசம். அண்ட் லாஸ்ட்டாக நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். பட் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறது, எல்லாரையும் சொல்ல முடியாது, நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா ஹே இன்னொன்று நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன், அந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா என்னோட லைஃபே சக்ஸஸ்ஃபுல்லாயிரும், அப்போ ரிலேஷன்ஷிப் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா. ஸோ நம்மளோட 20s இருக்கப்போ ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதோட வெயிட்டேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா. லெட்ஸ் சே 50-50 ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது, அதில் நம்ம காசை போட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனி ட்ராப் ஆச்சுன்னா மொத்த காசும் போயிடும் இல்லையா. ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் இந்த லவ் சைடும் ஒரு பார்ட் தான் இல்லையா. ஸோ வி ஷுட் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் கரியர்,
ரிலேஷன்ஷிப்லேயும் ஃபோக்கஸ் பண்ணணும், வீட்டையும் பார்த்துக்கணும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே உள்ள பர்சன்டேஜை நீங்கள் குறிச்சிக்கலாம். ஓகே, ஐ கிவ் 30% இம்பார்ட்டன்ஸ் டு மை லவ் லைஃப், 50% இம்பார்ட்டன்ஸ் டு மை கரியர், 20% இம்பார்ட்டன்ஸ் டு மை ஃபேமிலி. இதை விட்டு நான் 100% என்னோட லவ்வருக்காக தான் கொடுப்பேன் அப்படின்னா தட்ஸ் நாட் குட், மார்க்கெட் கிராஷ் ஆகிடும். அண்ட் ஆல்சோ நம்ம லாஜிக்கலாக யோசிச்சு பார்க்கலாமே, நம்ம வந்துட்டு ஒரு ஏர்லி 20s இருக்கணும்னு வச்சுக்கலாம், நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸுமே நம்மளோட லவ் லைஃப்பில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனுமே நம்ம லவ்வருக்காக பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். அதனால் நம்ம கரியரை வந்துட்டு தள்ளிடுறோம், நமக்கு கரியரில் அடுத்து போகணுன்றதை பற்றி யோசிக்க மாட்டோம், பேரண்ட்ஸ் எதை பற்றியும் யோசிக்க மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ் இந்த பொண்ணு மேலே மட்டும்தான் இருக்குது. அப்படியே ஏர்லி 20s லேட் 20s நம்ம அப்படியே வரோம், 27, 28, 29 ஆகுது, ஏதோ ஒரு ரீசன்னால் நம்மளால் சேர முடியல. திரும்பி பார்த்தா ஐயோ 10 வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருந்துடக்கூடாது இல்லையா. எனவே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு வேலையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். யூ ஹேவ் வெரி குட் டைம். ராகுல்.